டூட்ஸ், வெல்கம் பேக் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடைய பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நண்பா. அப்பதாங்க நம்ம கொடுக்குற வீடியோஸ் உடனடியா உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாடா ஐபிஎலோட 41வது மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த ஃபுல் ப்ரிவியூ வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான கடைசி ஆஃப் அன் அவரில் ஸ்மால் லீக் அண்ட் டீம் அண்ட் தன் கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ், ஸ்போர்ட்டஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரோம் நண்பா. நல்லா நோட் பண்ணிக்கங்க, நம்ம ப்ரைம் எதுவும் பண்ணலை, எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வரோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் இன்னும் ட்ரீம் லெவனுக்கு மாறாக ஒரு ஆப் தேடிட்டீங்களா? இப்போ நான் வந்து ரெகுலராக எனக்கு வந்து நான் 1 கோடி வின் பண்ணணும், இந்த மாதிரி 1.5 கோடி வின் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணுறேன் நண்பா, எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம். நான் வந்து ரெகுலராக ஒரு 1000 ரூபாலேருந்து 3000 ரூபா வரைக்கும் நான் கெயின் ப்ராஃபிட் எடுத்தாலே போதும், இந்த மாதிரி ஸ்மால் லீக் ஏதாவது பெஸ்ட்டான ஆப் இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பெஸ்ட்டான ஆப் குபேரா ஃபேண்டசி. குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அந்த ஹெட்டு ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப் நண்பா. இப்போ குபேரா ஃபேண்டசியில் கிளாசிக், டியோ, கியூண்டோ அப்படின்னு 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ கிளாசிக் அப்படின்னா நீங்கள் எப்படி நார்மலாக 11 பிளேயரை பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ஃபேண்டசி எப்படி ப்ளே பண்ணுறீங்களோ சேம் அதே கான்செப்டில் தான் ப்ளே பண்ண போகிறீங்க, எந்த வித ஒரு மாற்றமும் இல்லை. பட் டியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியோவில் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி என்ன டியோவில் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டியோவில் 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலே போதுமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேல டாப்பில் இருக்க ஒரு 5 பேர் தான் அவங்க மேண்ட்ரியாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெய்க்வாட பிக் பண்ணி ப்ளே பண்ணுறோம், நம்மளோட ஆப்போனண்ட் வந்து அஜிங்கிய ரகானாவை பிக் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கெய்க்வாட ஒரு 40 பாயிண்ட் எடுக்கிறாரு, ரகானா ஒரு 50 பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ, அவங்கள யார் பிக் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் 11 பேர்த்துலேருந்து ஆல்மோஸ்ட் 8 பேர்த்த கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன், கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன், இல்லை 10 பேர் வரை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன், ஒரே ஒரு பிளேயரில் தான் தப்பாக போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் என்னால் கிராண்ட் லீக்ல மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, 11 பேரை சூஸ் பண்ணுறதுல நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் 5 பேர்லேருந்து ஒரே ஒரு பேர் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒரே ஒருத்தரை சூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம். ஃபேண்டசி சைட்லேருந்து ரொம்ப நல்லாவே ஈஸியான மெத்தோடில் நீங்கள் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் குபேரா ஃபேண்டசியில் வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஎல்லில் ஒவ்வொரு மேட்சுக்குமே 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க நண்பா. இப்போ நீங்கள் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணணும் நான் கேட்குற கொஸ்டின் தான், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தானே லாஸ் ஆவீங்க, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் ப்ளே பண்ணாமல் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மேலேயும் ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ மறக்காமல் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், வாங்க எனக்கான வீடியோ கூட போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா ஐபிஎலோட 41வது மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் எப்போ அப்படின்னா 30th ஏப்ரல் மதியம் 3:30 நடக்குது நண்பா. ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் சண்டே அன்னைக்கு மதியம் 3:30 நடக்குது. சேப்பாக்கில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. நமக்கு பர்டிகுலராக நல்லாவே தெரியும், நம்ம சென்னை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாக பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் போக போக மீடியம் ஃபேஸ் போர்டுக்கு ரொம்ப, அதை விட ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். இந்த மீடியம் ஃபேஸ் போர்டர் எந்த மாதிரி போல்டர்ஸ்க்கு இங்கே சப்போர்ட்டிவாக இருக்குன்னா, நிறைய ஸ்லோ பால்ஸ், கட்டர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போலர்ஸ்க்கு தான் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க பிச்சு தான் நம்ம ஜேபாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த பர்டிகுலராக இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 158 இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் தென் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 116 விக்கெட்ஸ் ஃபேசர்ஸ் எடுத்துருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 124 விக்கெட்ஸ் எடுத்தாங்க நண்பா. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 62, செகண்ட் இன்னிங்ஸில் 54 ஃபேசர்ஸ் எடுத்துகிறாங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 64, செகண்ட் இன்னிங்ஸில் 60, இருந்தால் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பிச்சாக இருந்திருக்கு. அந்த
லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வென்யூல ரெண்டு விக்கெட் பேசர்ஸும் ஆறு விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்துருக்காங்க. ரெண்டு இன்னிங் சேர்த்து எட்டு விக்கெட்ஸ் தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சேப்பாக்கில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் மதியம் 3:30 நடக்கிறதுனால இன்னுமே ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே இனிமேல் நல்லாவே எஃபெக்டிவாக பவுல் பண்ணுவாங்க. ஏன்னா டியூ ஃபேட்டர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. டியூ ஃபேட்டர்லாம் இல்லை அப்படின்னா நல்லாவே ஸ்பின்னர்ஸ்க்கு டர்ன் நிறையவே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கனால ஸ்பின்னர்ஸை ஒரு சில டீம்ல ரொம்ப 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 அதிகமாக பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஓகே, ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவும் பஞ்சாப் கிங்ஸும் 28 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 16 மேட்சஸும் பஞ்சாப் கிங்ஸ் 12 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் வென்யூவில் 8 மேட்சுக்கு பஞ்சாப் 3 மேட்ச் வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் அவங்க இந்த கிரவுண்ட்லேயும் ஒரு சில அவங்களோட டாமினேட்டர் காமிச்சிருக்காங்க. ஸோ இதையும் மைண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கெய்க்வாட் கேம்பியம் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அந்த அஜின் கேரகான சிவம் டூபே, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ்சி நமக்கு நல்லாவே தெரியும், அவர் தான் கேப்டன் விக்கெட் கீப்பர்ல இருக்க போறாரு. அண்ட் தென் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, எம் பத்ரேனா, ஆகாஷ் சிங், இதான் வந்து சிஎஸ்கேவோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவானும் பிரத் சிங் பி சிங் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அண்ட் தென் ஏ டைட் லியோன் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிளே பண்றாரு. அண்ட் தென் சிக்கந்தர் ராஜா, சாம் கரன், ஷாருக் கான், கைசோ ரவாடா, ராகுல் சகல், அர்தீப் சிங், இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி எப்படி பண்ணிருக்காங்க, இந்த மேட்ச் எப்படிலாம் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த டெத் ஓவர் அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, கிராண்ட் லீக் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பல்சரி பிக் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வச்சு கம்பல்சரி பிக்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா யார் யாருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு, இல்லை ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல யார் இருக்காங்க, இந்த பர்டிகுலர் வெனியில் யார் நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை இந்த பர்டிகுலர் டீம் கேகன்ஸ்டா யாரெல்லாம் நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் கம்பல்சரி பிக் எடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பிக்ல நம்ம மொய்னலியை எடுக்க போறோம். நம்ம மொய்னலி ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு, அவர்கிட்ட இருந்து மேட்ச் வேற சேப்பாக்கில் நடக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் சாம் கரன், சிக்கர் தவான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் ஒரு நல்லாவே எடுக்கிறதுல பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இருந்து இவர்கிட்ட மினிமம் ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். நம்ம அந்த 2 ஓவர் போல் பண்ணுறாரு, அதில் ஒரு விக்கெட் எடுத்துறாரு, ஃபீல்டிங்லேயும் 1-2 கேச்சஸ் நிறைய ஸ்லிப்பில் நிற்கிறாரு, அந்த டைம்ல 1-2 கேட்ச் பிடிக்கிறதுனா பாசிபிள் இருக்கு. பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன் அடிக்கிறமே, ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 20 ரன் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிக்கிறமே, ஃபேண்டசிஸ் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ரீசெண்ட் டைமில் பெருசாக மொயின் அலிட்டு இருந்து இன்னும் பெருசாக நல்லா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வரல, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த மேட்ச் அவருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நம்ம கம்பல்சரி பிக்கில் மொயின் அலி எடுத்துருக்கோம். அண்ட் டேவன் கான்வேவி இந்த மேட்ச் கம்பல்சரி பிக்கில் தான் எடுக்க போகிறோம். ஏன் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலராக லாஸ்ட் மேட்ச் நீங்கள் நல்லாவே ஆடல நண்பா, நிறைய பால் ஃபேஸ் பண்ணி ஏர்லியாக விக்கெட் விட்டுட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் நிறையவே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இருந்தாலும் பர்டிகுலராக சென்னை பிச்சில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, கண்டினியூஸாக 50 அடிச்சிருக்காரு சென்னை பிச்சில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாலும் குயிக்காக ஸ்கோர் ஆடிடுவார், ஒரு 35 பால் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கான்வே பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபீல்டிங் நமக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு, அதுலேயும் ஃபீல்டிங் அவர் கேட்ச் பிடிக்கிறதான பிளேஸில் தான் அதிகமாக நிற்கிறார். லாங்கில் நிற்கும் போது 1-2 கேச்சஸ் பிடிச்சி பேட்டில் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாலே இவருமே ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை கன்சிடர் பண்ணி அவரையும் நம்ம கம்பல்சரி பிக்கில் எடுத்துருக்கோம். அண்ட் தென் ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜாவை தான் நம்ம கம்பல்சரி பிக்கில் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அவுட்ருந்து நம்ம 4 ஓவர் வரைக்கும் போலிங் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கில் ரீசெண்ட் டைம் பெருசாக ஃபார்மில் இல்லை, பெருசாக ஒரு நாள் ஸ்கோர் ஆட முடியலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நான் ஏன் ஆட முடியலன்னா அவரோட டவுன் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இதுலேயே எக்ஸ்ட்ராவாக இம்பாக்ட் பிளேயராக உள்ள 52 வர பேட்டிங்கில் வந்துடுறாரு, அதனால அவர் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே போது அவர் உள்ள வருமா மேக்ஸிமம் ஒரு 10 பால் 5 பால் தான் ஃபேஸ் பண்ணுறாரு, சாரி ஓவராலாகவே 10 பால் 5 பால் தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இவர் அடிச்சு தான் ஆடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வராரு. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பாக 6-4 பவுண்டரிஸ்க்கு தான் மோதி ஆகணும். அந்த மாதிரி டைம் விக்கெட்டை விட்டுறாரு, இல்லை பட்டுருச்சு அப்படின்னா அவர் பேட்டிலேருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும். பவுலிங்கில் 4 ஓவர் மெயினாக பவுலிங் சைடு வந்துடுறாரு, பவுலிங்கில் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு, மேட்சுக்கு சாலிடாக 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறாரு. ஃபீல்டிங்கில் அவரோட ஃபீல்டிங் பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்ல, கேட்ச் ஏற பசங்க இருப்பார், எக்ஸ்ட்ராடினரியான ஃபீல்டர் அவர். ஸோ 1-2 கேட்ச் பிடிச்சி 2 விக்கெட் எடுத்துட்டாலே இவருமே ஃபேண்டஸி வைஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப இதை கன்சிடர் பண்ணி நம்ம ரவீந்திர ஜடேஜாவையும் கம்பல்சரி பிக்கில் எடுத்துருக்கோம். இப்போ கம்பல்சரி பிக்லேயே சேஃபான பிக் அப்படின்னா
மொயின் அலி ஜெனேஜா அதிலே ரிஸ்கான பிக் யார் அப்படின்னா டேவன் கான்வேவியும் மகேஷ் தீக்ஷனாவையும் தான் நம்ம எடுக்க போறோம். தீக்ஷனா பொறுத்தவரைக்கும் அவுட் வந்து நம்ம 4 ஓவர் எதிர்பார்க்கலாம். சேப்பாக் பொறுத்தவரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கனால தான் நம்ம அவரை பிக் பண்றோம். ஸோ அன்பார்ச்சுனேட்டா அது இல்லாமல் மேட்ச் வந்து மதியம் நடக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் இன்னும் எஃபெக்டிவா பவுல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் அவுட் வந்து 2-3 விக்கெட் மேட்சுக்கு 1 விக்கெட் மினிமம் எடுத்துறாரு. அந்த 1 விக்கெட் 3 விக்கெட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப லக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி சான்சஸ் கிரியே அவருக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அவரு மேட்சுக்கு எதையோ ஒரு கேட்சாவது பிடிச்சிடறாரு. இந்த மாதிரி டபுள் ஆப்ஷன் அவருக்கு இருக்குன்னுபா. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம கம்பல்சரி பிக்கில் தீக்ஷனாக எடுத்துருக்கோம். கம்பல்சரியே சேஃபானதுன்னா மொயின் அலி ஜடேஜா இதில் அதுலேயே நம்ம ரிஸ்க் எடுத்து மகேஷ் தீக்ஷனாவே காண்டவே பிக் பண்ண போகிறோம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி பிக்கில் லிவிங்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக சென்னைக்கு அகேன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் சீசனில் சென்னைக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வராரு. ஆனால் அவுட் வந்து பவுலிங்கில் 2 ஓவர் வரைக்கும் நம்ம பவுலிங்கில் எதிர்பார்க்கலாம். அவரோட ஃபீல்டிங் பற்றி தெரியும். அவர் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர்னு நான் சொல்வேன். இப்போ பேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே வராரு. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட்லேயே வரும்போது அவர் பேட்லேருந்து ஒரு 30 ரன் வருது. பவுலிங்கில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கனால அதில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவருமே ஃபேண்டசைஸ் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் போயிடுவார். லாஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் வரைக்கும் சென்னைக்கு ஆப்போசிட்டாக போல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் அவருக்கு ரெக்கார்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி அவர் பேட்லேருந்து ஒரு 20 ரன் வருது, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா இவருமே ஒரு 60+ பாயிண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம லிவிங் ஸ்டோனை கம்பல்சரி பிக்கில் எடுத்துருக்கோம். அண்ட் தென் சிக்கண்டர் ராசாவை நம்ம கம்பல்சரி பிக்கில் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா மேட்ச் சேப்பாக்கில் நடக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ தீக்ஷனா எந்த அளவு போல் பண்ணுறோம் சேம் அதே மாதிரி தான் சிக்கண்டர் ராசா போல் பண்ணுவார். ஆனால் அவுட் வந்து 4 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கறது ரொம்பவே டவுட் தான். கம்பல்சரி 2 ஓவர் போல் பண்ணுவார். ஆனால் பேட்டிங் ஆர்டர் அவருக்கு இது வந்து கன்ஃபார்மான ஆர்டர் கிடையாது. எப்போ வேணாலும் மேலே தான் ப்ரொமோட் ஆவார் தவிர கீழே போக மாட்டார். இப்போ மேலவே வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அண்ட் தென் சார்பன் இவங்க ரெண்டு பேர்த்தோட டவுன் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஃபினிஷிங் ரோலில் வச்சிருக்கனால இப்போ மேலவே இயர்லியாக விக்கெட் விழுது அப்படின்னா இவரே 1 டவுன் ஆர் செகண்ட் டவுன்லேயே உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி உள்ளே வராரு, ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, அந்த 30-50 கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே அவர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பா. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணுறது நம்ம சிக்கண்டர் ராசாவையும் நம்ம கம்பல்சரி பிக்கில் எடுத்துருவோம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அண்ட் தென் சாம் கரன் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் இல்லை, ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங்கில் உள்ளே வந்தாலுமே நல்லா விளையாடுவார். அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கில் நடக்கிறனால ஒரு மீடியம் பேஸ் பவுலருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நல்லா பேஸ் போகிறத விட இவர் நிறைய ஸ்லோ வேரியேஷன் கட்டர் ஸ்லோலேயே பவுன்சஸ்லாம் நல்லாவே போடுவார். அந்த மாதிரி டைமில் இவர் 1 விக்கெட் எடுத்தாலே போதும் பேட்டிங்கில் ஒரு 20 ரன் இல்லை ஒரு 5 ரன் அடிக்கட்டுமே ஃபேண்டஸ்வைஸ் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுட்டி குழந்தைய பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி சிஎஸ்கேல தான் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இவரோட டவுனுமே ப்ரொமோட் பண்ணி மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. டவுன் இவர் கண்டிப்பாக கீழே போகாது. இவரோட டவுனும் செகண்டர் ராஜாவோட டவுனும் கண்டிப்பாக மேலே தான் வரும் தவிர கீழே போகாது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜிதேஷ் சர்மாவும் ஷாருக்கானும் ஃபினிஷிங் ரோலில் இருக்கிறனால அவங்களோட டவுன் தான் கீழே போகும். ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி ஃபீல்டிங்லேயும் சாம்கரன் 1-2 கேட்ச் பிடிக்கிறதுக்கு பாசிபிள் ஒன்றும் இல்லை. ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்கனால அவரையுமே நம்ம கம்பல்சரி பிக்கில் தான் எடுக்க போகிறோம். இந்த பர்டிகுலர் டீமில் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒருத்தர கம்பல்சரி பிக்கில் எடுக்க போகிறோம் நண்பா. அது யார் அப்படின்னா ராகுல் சகாரை நம்ம ரிஸ்க் எடுத்து தான் கம்பல்சரி பிக்கில் எடுக்க போகிறோம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் சேப்பாக்கில் நடக்கிறதுனால நிறையா மேட்ச் மும்பை இந்தியன்ஸில் விளையாடும் போது சென்னைக்கு ஆப்போசிட்டாக நல்லாவே பவுல் பண்ணி நிறையா விக்கெட்ஸ் எடுத்து நல்லாவே எக்கனாமியாக பவுல் பண்ணியிருக்காரு. ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் சென்னை பர்டிகுலராக சேப்பாக் கிரவுண்டில் அவர் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி இவருந்து 4 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா லெக் பிரேக்கில் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும் போது பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி டைம் இயர்லியாக விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவர் 2 விக்கெட் எடுத்தாலுமே நம்ம ஃபேண்டசைஸ் இவரை பிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ரூசியலான பிக்காக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம. இப்போ கம்பல்சரி பிக் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸில் இருந்து லிவிங் ஸ்டோன், சிக்கண்டர் ராசா, சாம்கரன், அதில் ரிஸ்க்காக நம்ம ராகுல் சகாரை இந்த மேட்ச் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ 50-50 ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எதை வச்சு நம்ம 50-50 எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சில பிளேயர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்கும், பேட்டிங் மட்டும்தான் இருக்கும், இல்லை பவுலிங் மட்டும் தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம 50-50 ஆப்ஷனில் எடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அஜின்கே ரஹானே தான் நம்ம 50-50 ஆப்ஷனில் எடுக்க போகிறோம் நண்பா. ஏன்னா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் மட்டும்தான் இருக்குது, பவுல் எதுவும் அவர் நல்லவே தெரியும், ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் தான், ஃபீல்டிங்லேயும் 1-2 கேட்ச் பிடிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நிறையா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா
38 சர்க்கிள்ல நிறைய ஃபீல்டிங்ல நிக்கிறாரு. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, டூபே, கான்வே, கெய்க்வாட் இவங்க நாலு பேருமே மோஸ்ட்லி லாங்ல பொசிஷன்ல நிறைய நின்றுக்கிறாங்க. ஸோ இவங்களாம் தான் கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால ரகனே அதிகமாக உள்ளதான் நிற்கிறாரு. ஸோ அதனால கேட்ச்க்கான சான்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் பேட்டிங்ல சப்போஸ் அவர் பேட்டில் இருந்து நல்ல ரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூசியலான பிக்காக இருப்பார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவரால் பெருசாக ஸ்கோர் ஆட முடியல, கொஞ்சம் இனிஷியலாக விக்கெட் விட்டுட்டாரு. இருந்தாலும் சென்னை கிரவுண்டில் நல்லாவே ஆடிருக்காரு, 50s அடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு 50-50 ஆப்ஷன்ல தான் எடுக்கிறோம். நீங்கள் ஒரு 10 டீம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 டீம் வரைக்கும் ரஹானாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 5 டீம்ல ட்ரா பண்ணி இந்த மாதிரி தான் 50-50 ஆப்ஷன் எடுக்க போகிறோம். நீங்கள் 10 டீம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன கம்பல்சரி பிக்கில் இருக்கவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணிங்க, பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அண்ட் தென் சேம் இதே டீமில் நம்ம 50-50 ஆப்ஷன் யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு நாள் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் இந்த மேட்ச் வந்து சென்னையில் நடக்கிறதுனால அவர் வந்து 4 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இனிஷியலாக பவர் பிளேயில் 2 ஓவர் பேலன்ஸ் இருக்க, 2 ஓவர் டெத்தில் தான் போல் பண்ண போறாரு. இனிஷியலாக பவர் பிளேயில் அவர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பீசிங் எல்லாம் 8 இந்த மாதிரி ஒரு விக்கெட் அவர் இனிஷியலாக பவர் பிளேயில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வென்யூவில். டெத்லையும் நல்லாவே ஆஃப் சைட் யார்க்கர்லாம் நிறைய நல்லாவே போறாரு. அந்த மாதிரி டைம் ஏஜ் ஆகி இன்சைட் ஏஜில் போல்டு இல்லைன்னா கேட்ச் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ 50-50 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தேஷ்பாண்டாவே சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 4 ஓவர் வரைக்கும் இவர் கன்ஃபார்ம் பவுல் பண்ணுவார். அதில் ஒன்றுலேருந்து 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ட்ரம்ப் பிக்காக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம. இப்போ 50-50 ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரஹேனாவையும் தேஷ்பாண்டையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் பவுலிங் சைட் நான் சொல்லிடுறேன். ரபாடாவையும் ஹர்தீப் சிங்கையும் நீங்கள் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்க. என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க நண்பா. அந்த 4 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பவர் பிளேலையும் அந்த டெத்துலேயும் அவங்க ரெண்டு பேருமே பவுல் பண்ண போகிறாங்க. அது எப்படி நீங்கள் எப்படி பிக் பண்ண போறீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரபாடாவை பிக் பண்ணிங்க. இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் தான் பஞ்சாப் கிங்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஹர்தீப் சிங்க செகண்ட் இன்னிங்ஸ்னா இவரை பிக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் 50-50 ஆப்ஷனில் சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஏன்னா ரெண்டு பேருமே 4 ஓவர் பவுல் பண்ணுறாங்க, டெத் ஆகி அந்த இனிஷியலே நல்லாவே பவுல் பண்ணுவாங்க. இருந்தாலுமே ரபாடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அந்த ஹர்தீப் சிங்க்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கூட செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே பவுல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கனால இதை கன்சிடர் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரபாடா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்தீப் சிங், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதே பர்டிகுலர் டீமில் நீங்கள் 50-50 ஆப்ஷனில் தவான் எடுத்துக்கோங்க. தவான் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் உள்ளே வராரு. ஸோ இன்ஜுரியிலேருந்து உள்ளே வரும்போது அவர் பெருசாக லாஸ்ட் மேட்ச் பெருசாக ஆட முடியல, கொஞ்சம் ஏர்லியாக விக்கெட் விட்டார். லக்னோ வந்து பெரிய டார்கெட் இவருக்கு கொடுத்துருந்தாங்க, 200+ ரன், அதோட 240+ அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய டார்கெட்னால கண்டிப்பாக அவர் அடிச்சு தான் ஆடணும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஏர்லியாக விக்கெட் விட்டார். இப்போ சென்னை கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஸ்லோ பிச், அந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் இவர் ரொம்பவே நல்லாவே தடவி நல்லாவே ஸ்கோர் ஆடுவார். அந்த மாதிரி நிறைய டிரைவ்ஸ் ஆடுவார், 1 or 2 சிங்கிள் ஆட வேண்டிய பால், சிங்கிள் அண்ட் தென் 4-6 ஆட வேண்டிய பால், அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் இவர் சிக்கர் தவான். ஸோ இந்த மாதிரி அவர் பேட்லேருந்து ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு 50-50 ஆப்ஷனில் சிக்கர் தவானை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 நீங்கள் ஜிதேஷ் சர்மாவையும் ட்ரை பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா விக்கெட் கீப்பரில் ஆப்போசிட்ல எம்எஸ்டியும் இங்கே ஜிதேஷ் சர்மாவும் தான் இருக்க போகிறாங்க. ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே டவுன் ரொம்ப கீழே வராங்க. ஸோ இப்போ தோனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து அவர் உள்ளே வரும்போது வெறும் 5 பால் 6 பால் இல்லை 10 பால் இந்த மாதிரி டைமில் தான் அவர் உள்ளே வராரு. ஸோ அந்த மாதிரி அவர் உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவரால் ஸ்கோர் ஆட முடியல. அவர் பேட்லேருந்து ஒரு 10 ரன் எதிர்பார்க்கலாம். அதில் கேட்ச், ஸ்டெம் பீட், ரன் அவுட் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது கீப்பரில் நிற்கும் போது. சேம் அதே கான்செப்ட் தான் ஜிதேஷ் சர்மா, இருந்தாலும் அவரை விட 1 or 2 டவுன் மேலே வருவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால 50-50 ஆப்ஷனில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மாவையும் எம்எஸ்டியை சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்கள் ஜிதேஷ் சர்மா வச்சுக்கிறதே நல்லது. ஒரு 6 to 7 வரைக்கும் ஜிதேஷ் சர்மா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3 டீம்ல நீங்கள் எம்எஸ்டியை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரிஸ்க் பிக். ஓகே, ரிஸ்க் பிக்ல ஃபர்ஸ்ட் சேஃபான பிக் யார் அப்படின்னா, ரிஸ்க் பிக்ல நம்ம சேஃபான பிக் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவம் டூபேவை தான் நம்ம ரிஸ்கானில் சேஃபான பிக்காக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அவர் ரீசெண்ட் டைமில் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், எல்லா மேட்சுமே அவர் ட்ரீம் டீமில் வந்துடுறாரு, சைலண்டாக இருக்கார். இப்போ லாஸ்ட் 2 மேட்சாக அவர் 50 அடிச்சனால எல்லாத்தோட பார்வையும் அவர் சைடு திரும்பியிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். என்ன அவர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேட்லேருந்து ஒரு 20 ரன் வந்துடுது.
ஆனா ஃபீல்டிங்ல 1ல இருந்து 2 கேட்ச் வரைக்கும் பிடிக்கிறதுனால ஈஸியா ஒரு ட்ரீம் டீம்ல வந்தறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங்ல நிறைய கேட்ச் பிடிக்கிறதுல பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டால் ஃபீல்டரா இருக்கனால நிறைய லாங்ல நிறுத்துறாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதுல பாசிபிள் இருக்கு. சோ இன்ன இத எல்லாமே பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. ஆனா சென்னை கிரவுண்ட்ல அவருக்கு பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுறாரு. இருந்தாலும் அவர் பேட்ல ஒரு 20 ரன் வருதுன்னு வெச்சுங்களா 102 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படினா ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியலான பிக்கா இருக்கிறதுல பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த பர்టిక్యులர் மேட்ச்ல அவர் நிறைய परसेंटेज பேர் பிக் பண்ணிருக்காங்க. சோ மேக்ஸிமம் परसेंटेजல இருக்காரு. சோ இதெல்லாம் இருக்கனால நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலாவே ட்ரை பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்க சிவம் டுபேவ ட்ரை பண்ணிப்பாங்க. ஏனா அவர் இயர்லியா விக்கெட் எடுத்துறான பாசிபிள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏனா ஆப்போசிட்ல சிக்கந்தர் ராசா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே பவுல் பண்ணுவார். அந்த மாதிரி ஓவர்லாம் இவர் ஸ்ட்ரகிள் ஆவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு நண்பா. சோ இத கன்சிடர் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியலான பிக்ல சிவம் டுபேவ எடுத்துறோம். அண்ட் தென் பத்திரனா இவரையுமே நம்ம டிஃபரன்ஷியலான பிக்ல தான் எடுக்க போறோம். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓவர் டெத்ல தான் போல் பண்றாரு. டெத்ல போல் பண்ணா அவருக்கு பெரிய அளவுல என்ன விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. அந்த விக்கெட்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு பெஸ்டான பிக்கா இருக்கும். ஏன்னா லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்க போறாரு. டெத் போல் பண்ணும்போது எப்பவுமே டபுள் ஆப்ஷன் தான். நிறைய யார்கர்ஸ் போறாரு, இருந்தாலும் பேட்ஸ்மேன் எல்லாம் சூதாரணமா ஒரு ஓவர 1 or 2 ரன் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஆடிக்கிறாங்க. நிறைய இன்சைட் ஏஜ் அவர் ஓவர்ல ஆகுது. ஸோ அது எல்லாமே 4 or 6 கன்வெர்ட் ஆயிடுது. அந்த மாதிரி இன்சைட் ஏஜ் ஆகும்போது அது அன்பார்ச்சுனேட்டா போல் எல்லாம் அடிச்சுது அப்படின்னா இவர் ரொம்ப ரொம்ப க்ரூசியலான பிக்கா இருப்பாரு. டிஃபரன்ஷியல் பிக்ல சேஃபான பிக் அப்படின்னா சிவன் டூவேவையும் பத்திரமாவையும் இந்த மேட்ச்ல எடுக்க போறோம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ்ல டிஃபரன்ஷியல் பிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பீசிங்கையும் ஏடை அண்ட் தென் சாருகான் இவங்க மூணு பேர் இருக்காங்க. மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியலான பிக்கா தான் இருப்பாங்க. இவங்க மூணு பேருமே ரிஸ்க் ஆப்ஷன்ல தான் வருவாங்க. ஏன்னா மேல இருக்க பீசிங் அந்த ஏடைட் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுவும் பீசிங் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடிட்டு அவர் போல இம்பாக்ட் பிளேயர் பவுலிங் யாராவது உள்ள வந்துருவாங்க. சோ இந்த மாதிரிலாம் இருக்கனால இப்போ லாஸ்ட் மேட்ச் பெருசாக ஸ்கோர் ஆட முடியல. இனிஷியலாக விக்கெட் விட்டார். அது சென்னை கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிச் தான். அந்த மாதிரி இயர்லி அவர் விக்கெட் பெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ ஏட் ஐடு லாஸ்ட் மேட்ச் 60+ ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி அடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த மேட்ச் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40%லேருந்து 60% வரைக்கும் இவரை பிக் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கனால அவர் இயர்லியாக விக்கெட் பேட்டிங் சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இயர்லியாக அவர் விக்கெட் வருதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் தென் ஷாருக்கான் பொறுத்த வரைக்கும் அவர் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு நம்ப. அவர் வந்து மேட்ச்க்கு ஒரு கேட்ச் நம்ம பிடிக்கிறதான பாசிபிள் இருக்கு. ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குரியா தான் இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்ல வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பீசிங் ஏடைட் அண்ட் தென் ஷாருக்கான் இவங்க மூணு பேர்த்து நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சேம் அதே கான்செப்ட்ல சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல நீங்க ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்க பிக்கு நம்ம யார் சொல்றோம் அப்படின்னா கெய்க்வாட சொல்ல போறோம். கெய்க்வாட் அண்ட் தென் ஆகாஷ் சிங் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியலான பிக்காக தான் இருக்க போகிறாங்க. அதுவும் ரிஸ்க் பிக்கு. ஏன்னா கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே சாரி சேப்பாக்கில் கொஞ்சம் பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லை. கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் விட்டுறாரு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாருன்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் பர்சனேஜ் வைஸ் வந்து நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கன்சிடர் பண்ணி லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாரு. ஸோ அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக பவர் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரபாடாவும் ஏசிங்க தான் போல் பண்ண போகிறாங்க நண்பா. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் போல் பண்ணுவாங்க. இப்போ ரபாடாலாம் நிறைய பவுன்சர்ஸ் போடுவார். ஏசிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்லேஸ் ஸ்விங் ஆகும். அந்த மாதிரி டைமில் தான் இயர்லேயே ஒரு விக்கெட் எடுத்துக்கிற பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் டிஃபரன்ஸ்லாம் ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கிற டீம்னா நீங்கள் கெய்க்வாடையும் ஆகாஷ் சிங்கையும் ட்ரை பண்ணிங்க. ஆகாஷ் சிங்கிட்ட இருந்து ஒரு 3-4 ஓவர் வரைக்கும் நம்ம போலிங்கில் எதிர்பார்க்கலாம். பெருசாக அவருந்து விக்கெட்ஸ் கிடைக்கலாம். மேட்ச்க்கு ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2-3 கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட லக் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஃபரன்ஸில் ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கிற டீமில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ரை பண்ணிங்க. அந்த பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பீசிங் ஏடை அந்த ஷாருக்கான் இவங்க மூணு பேர்த்தையும் ரிஸ்கான ஆப்ஷன்லேயே வச்சுருக்காங்க. இப்போ டெத் ஓவர் யாரெல்லாம் போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் தேஷ்பாண்டே பத்திரனா ஆகாஷ் சிங் ஒரு ஓவர் இந்த மாதிரி போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் வந்து தேஷ்பாண்டேவும் பத்திரனாவும் போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் ரபாடா ஹர்தீப் சிங் சாம் கரன் இவங்க மூணு பேருமே டெத்தில் போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பா. இப்போ கிராண்ட் லீக்கான ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கான்வே 1, மொய்னலி 2, ரவீந்திர ஜடேஜா 3, தீக்ஷனா 4, லிவிங்ஸ்டோன் 5, சிக்கந்தர் ராசா 6, சாம் கரன் 7, ராகுல் சகார் 8,
கைசோர் ரபாடா இல்ல ஹர்தீப் சிங் சஃபல் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா செகண்ட் இன்னிங்ஸா ட்ரை பண்ணீங்க 9 இந்த 9 பிளேயர்ஸ் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா பேலன்ஸ் இருக்க ரெண்டு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன 50-50 ஆப்ஷன் அண்ட் தென் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மாதிரி இதுல இருந்து நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இதுல இருந்து ஒரு 8 பேர் நல்லா 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் வரதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பாப்போம் रवींद्र जडेजा मोइन अली सैम करन लियान लिविंगस्टोन இவங்க நாலு பேர்மே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாங்க. ஏன்னா மேக்ஸिमम நம்பர் ஆஃப் பேர் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல தான் போயிருப்பாங்க. அதுல இவங்க எல்லாரும் மேக்ஸिमम நம்பர் ஆஃப் परसेंटेज பிக்ல இருக்கும். சோ நீங்க என்ன ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ற அப்படினு நினைச்சீங்கன்னா ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போறது வரைக்கும் டேவன் காண்டே எம் தீக்ஷனா செகண்டர் ராசா சிகர் தவான் இவங்க நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான ஆப்ஷன்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாங்க நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சேஃபாவும் ட்ரை பண்ணுங்க ரிஸ்காவும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரிலேட்டடா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பர்టిక్యులர் மேட்ச்க்கான ஸ்டாட்ஸ் வீடியோ அந்த டெமோ டீம்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து அப்லோட் பண்றோம் சோ அதையும் மறக்காம பாருங்க இது மட்டும் இல்லாம நம்ம கிரிக்கல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ